நெல்லை மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தின் பெயர்தான் அயன் வடமலாபுரம். அந்த ஊரை சேர்ந்த கோவிந்தப்ப நாயக்கர் லக்ஷ்மி அம்மாள் தம்பதியினருக்கு ஏற்கனவே இரண்டு ஆண் மகன்கள் பிறந்து தவறிவிட்டனவாம். மூன்றாவதாக 1918 அக்டோபர் முதல் தேதி அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் வேங்கடசாமி. உலக விழிதான தந்தை எனவும் விழிவேந்தர் எனவும் கொண்டாடப்படுகிற அரவிந்த் கண் மருத்துவமனையின் ஸ்தாபகரின் கதையை தான் காண இருக்கிறோம். அயன் வடமலாபுரத்தில் கற்பதற்கு வசதி இல்லாத காரணத்தினால் அங்கே இருந்து 4 கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள நம்பிபுரம் திருமேனி அம்மன் கோயில் பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப கல்வியை கற்றார். பள்ளி படிப்பை மிகுந்த ஆர்வத்தோடு முடித்தவரான வெங்கடசாமி முதலில் BSc வேதியியல் பட்டப்படிப்பை மதுரையில் அமெரிக்கன் கல்லூரியில் கற்று தேர்ந்தார். பிறகு சென்னை ஸ்டான்லி கல்லூரியில் மருத்துவ இளங்கலை பட்டத்தையும் முதுகலை பட்டத்தை சென்னை மருத்துவ கல்லூரியிலும் கற்று தேர்ந்தார். மருத்துவத்தில் புகுவதற்கு முன்பாக 1 வருடம் தந்தையின் விருப்பத்திற்காக இணங்கி சட்டக்கல்லூரியில் சேர்ந்து படித்தார் என்பது கூடுதல் சுவையான தகவல். அரவிந்தர், விவேகானந்தர், மகாத்மா காந்தி போன்றவரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவரான வெங்கடசாமி மனிதநேயம் சார்ந்த மருத்துவத்தை வெறுமனே முன்மொழிவதோடு நிறுத்தாமல் அதை செயல்படுத்தியும் காட்டினார். படிப்பை தவிர வேறு எதுவுமே தன்னை உயர்த்தாது என நம்பியவர் தன் கல்வியால் தான் மட்டும் முன்னேறினால் போதும் என்று நினைக்காமல் சமுதாயத்தோட நன்மைக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர். இந்தியாவின் முக்கியமான மனிதர்களை பட்டியலிடும் போது அதில் இடம் பிடித்தவர். இனிமேல் தன் கை விரல்களை அசைக்கவே முடியாது என்று சொல்லப்பட்ட பிறகும் தன் விடாமுயற்சியால் ஆயிரக்கணக்கான விழி அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்தவர். அவர்தான் டாக்டர் வி என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுகிற டாக்டர் வெங்கடசாமி. அரவிந்த் கண் மருத்துவமனை குழுமத்தின் ஆணி வேராக அமைந்தவர். மேல்நிலை பள்ளியில் படிக்கும் போது வாழ்க்கையில் முதன் முறையாக செருப்பை அணிந்தாராம் வெங்கடசாமி. நாம இன்னைக்கு இருக்கிற சொகுசான நிலைமைய நமக்கு முந்தைய ஜெனரேஷன்களுக்கு கிடைச்சதே இல்லைங்க. ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாரும் மதிய உணவை கொண்டு போக முடியுமான்னு கேட்டா முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதுலயும் தூக்கு பாத்திரத்துல உணவு கொண்டு போறதெல்லாம் பெரிய பணக்கார வீட்டு பசங்களுக்கு மட்டும்தான் வாய்க்கும். கஷ்டப்படுற நிலைமையில இருக்கிறவங்க மதிய உணவை எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியுமா? துண்டுல கம்மாஞ்சோரை பொட்டலமா கட்டி கொண்டு போவாங்களாம். இறுகு கட்டின கம்மாஞ்சோறு நேரமாக நேரமாக இன்னுமே கெட்டியாயிடும். அததான் மதிய சாப்பிட வேண்டியதா இருக்கும். தொட்டுக்கிட்டு சாப்பிட வெங்காயம் அல்லது மிளகா, இதுதாங்க சைட் டிஷ். வெங்கடசாமியோட தம்பி தங்கைகள் எல்லாம் 3 வேளையும் நெல்லு சோறு சாப்பிடுற அளவுக்கு வசதி வர்றதுக்கே ரொம்ப காலம் ஆச்சான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிராமத்து குழந்தைங்களை பொறுத்த வரையில படிப்புங்கறதே 5வது வகுப்போட முடிஞ்சிடும். வெங்கடசாமியோட அப்பா தம் பிள்ளைங்க நிறைய படிக்கணும்னு முடிவெடுத்தாரு. அத செயல்படுத்தியும் காட்டினாரு. முக்கியமா தன்னோட மூத்த பையன் வெங்கடசாமி மெத்த படித்த மேதையா வந்தே தீரணுங்கிறதுல அவங்க அப்பா ரொம்ப உறுதியாவே இருந்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா எந்த குடும்பத்திலயும் மூத்த பிள்ளைக்கு கல்வி கிடைக்கும்னும் கடைசி பிள்ளைக்கு செல்லம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்லயும் இதுதாங்க உண்மையாச்சு. 5ஆம் கிளாஸ்க்கு அப்புறமா வடமலாபுரத்துல இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவுல எட்டயபுரத்துல இருந்த உறவினர் வீட்டுல தங்கி வெங்கடசாமி படிக்கிறதுக்காக அவங்க அப்பா ஏற்பாடு பண்ணினாராம். 6ஆம் வகுப்புல எட்டயபுரத்துல பாஸ் பண்ண வெங்கடசாமி ஹைஸ்கூல் படிக்கிறதுக்காக கோவில்பட்டிக்கு போக ஆசைப்பட்டிருக்காரு. அதுதான் அவங்களுக்கு பக்கத்துல இருந்த டவுன். அதுக்கு தடை சொல்லாத அவங்க அப்பா தன் மகனை டவுன் பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சாரு. ஸ்கூல்ல படிக்கும் போதே அவருக்கு அடிக்கடி உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஊருக்கும் ஒழுங்கா போகாம, பரீட்சையில நிறைய எழுதாம, ஒழுங்கான மார்க் வாங்காம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. வெங்கடசாமியோட அப்பாவுக்கோ பிள்ளைங்க எல்லா விஷயங்களையும் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவரு. சின்ன வயசுலயே நாட்டுப்பற்றும் ஒழுக்கமும் இலக்கிய ஆர்வமும் கொண்டவரா வளர்ந்தாரு வெங்கடசாமி. 1927 அக்டோபர் 5ஆம் தேதி கோவில்பட்டிக்கு வருகை புரிந்த மகாத்மா காந்திக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு. அதுல ஒருத்தரா நின்னு தான் வாழ்க்கையோட ஆதர்ச நாயகனை தூரத்துல இருந்து ரசிச்சு பார்த்தாரு வெங்கடசாமி. இன்டர்மீடியட் படிக்கும் போது கல்வியோட சேர்த்து கால்பந்தாட்டத்திலயும் ரொம்பவே ஆர்வமா இருந்தாரு. வெங்கடசாமி வயசு பசங்க எல்லாம் ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தப்ப அதுல இருந்து விலகி நாட்டுக்காகவும் ஊருக்காகவும் என்ன செய்ய போறோம்னு அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாராம். அன்றைய ஜனாதிபதி பாபு ராஜேந்திர பிரசாத் கோவில்பட்டிக்கு வந்தப்ப
பாபு கையில தானும் தனது நண்பர்களும் வசூல் செஞ்ச நிதிய தான் கையால தந்து மகிழ்ந்தாராம் வெங்கடசாமி. மதுரை அமெரிக்கன் கல்லூரியில பிஎஸ்சி வேதியியல் பாடப்பிரிவுல சேர்ந்த வெங்கடசாமி 1938 வெற்றிகரமா தன்னோட வேதியியல் டிகிரியை முடிச்சாரு. அடுத்தடுத்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறவன் தான் ஜெயிப்பான். இதோட போதும்னு நினைக்கிறவன் எந்த ஆட்டத்திலயும் முன்னேற மாட்டான். இத மத்தவங்களுக்கு மட்டும் சொல்லலங்க, வெங்கடசாமி அவரோட வாழ்க்கையிலையும் கடைபிடிச்சாரு. அவரும் அவருடைய நண்பர்களும் அடுத்து என்ன என்பத எப்பவுமே யோசிச்சுக்கிட்டேதான் இருப்பாங்களாம். அவங்க பட்டப்படிப்பை முடிச்சு 1938 சென்னையில இருக்க ஸ்டான்லி மருத்துவ கல்லூரியில அவங்களோட படிப்ப தொடங்கிருக்காங்க. 5 படிப்பு மருத்துவ படிப்பு அப்பதான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. மருத்துவ கல்லூரியில எப்படி சேர்றது, எப்படியாச்சும் டாக்டர் ஆகிடணும் அப்படின்னு அவங்களோட நண்பர்களும் அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனா வெங்கடசாமி ஒண்ணு நினைச்சாரு, ஆனா அவரோட அப்பா வேற ஒண்ணு நினைச்சாரு. அந்த காலகட்டத்துல மருத்துவத்தை விட வக்கீல் படிப்புக்கு தான் பெரிய அந்தஸ்து இருந்திருக்கு. அதுலயும் மகன் பெரிய பாரட்லா ஆகி நீதி பரிபாலனத்துல பெரும் புகழ் அடைய வேண்டும்னு அவரோட அப்பா நினைச்சாராம். அப்பா சொல்ல தட்டாத வெங்கடசாமி விருப்பமே இல்லாம சென்னை சட்டக்கல்லூரியில விண்ணப்பிச்சு அவருக்கு சீட்டும் கிடைச்சு வக்கீல் படிப்புல சேர்ந்தாராம். கல்லூரியில அவரோட படிச்ச பல பேரு மருத்துவ கல்லூரியில சேர்ந்திருந்தாங்க. பின்னால இந்திய மருத்துவ துறையோட ஒரு அடையாளமாவே மாற போறோம் அப்படின்ற கதையின் திருப்பமே தெரியாம இருந்த வெங்கடசாமி, சரி நமக்கு தான் கொடுத்து வைக்கல அப்படின்னு சோர்ந்து போகல. தன் நண்பர்கள் கிட்ட ஆர்வமா மருத்துவ கல்லூரி குறிச்சு அத்தனை தகவல்களையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருந்தாராம். சட்ட கல்லூரியில சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாலும் மருத்துவ கல்லூரி மேல அவருடைய ஆர்வமும் பிடிமானமும் கொஞ்சம் கூட குறையல. முதல் வருஷ பரீட்சையை எழுதிட்டு திருநெல்வேலிக்கு வந்த வெங்கடசாமி கிளம்பும் போதுதான் அவருக்கு மருத்துவ கல்லூரியில அனுமதி கிடைச்ச விவரம் கடிதமா வந்திருந்துச்சு. மருத்துவ கல்லூரியில தன்னோட கனவு நிஜமாக போறத உற்சாகமா கொண்டாடினபடியே சென்னைக்கு திரும்பி வந்தாராம் வெங்கடசாமி. ஆன்மாதான் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இடையிலான வித்தியாசம்னு அடிக்கடி சொல்லும் வெங்கடசாமி கண்ணும் கருத்துமா தான் மருத்துவ படிப்ப சென்னையில முடிச்சாரு. இந்த காலத்திலேயே மருத்துவம் பணம் கொழிக்கும் தொழில்னு என்றவங்களுக்கு மத்தியில மருத்துவத்தை படிச்சுட்டு நண்பர்களோட சேர்ந்து ராணுவத்துல சேர்ந்தாரு வெங்கடசாமி. ராஞ்சி, மதுரா, பூனா போன்ற இடங்கள்ல ட்ரைனிங்க முடிச்சாரு. ஜலந்தர் மற்றும் பெங்களூர் ஆஸ்பத்திரிகள்ல ராணுவத்துல பணிபுரிஞ்சாரு. இயல்பாவே ஒழுக்கமும் உறுதியும் கொண்ட வெங்கடசாமிய ராணுவத்தின் மூலமா கிடைச்ச தீவிரமான பயிற்சி மேலும் மெருகேத்துச்சு. புடம் போட்ட தங்கமா அவர் மாறினாரு. அந்த மிலிட்ரி வேலையில தான் 2 நடந்த சமயத்துல பர்மா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற தேசங்கள்ல யுத்தகால மருத்துவரா பணிபுரிஞ்சாரு. பர்மா காடுகள்ல வேலை பார்த்தப்ப விஷப்பூச்சி அவரை கடுமையா தாக்கி இருந்துச்சு. அதனால தீராத தோல் நோய் அவருக்கு ஏற்பட்டுச்சு. முடக்குவாதமும் அவரை துன்புறுத்துச்சு. என்ன ஆனாலும் வாழ்க்கையில ஓயிரதே இல்லன்னு தன்னையே விளக்காக்கி உளர்ந்தவர் தான் வெங்கடசாமி. 3 மிலிட்ரி சர்வீஸ முடிச்சுட்டு வந்தப்பதான் நாடு சுதந்திரம் அடைஞ்சிருந்துச்சு. மேல் படிப்புக்காக சென்னை அரசு மருத்துவமனையில பிரசவ மருத்துவம் பயில ஆரம்பிச்சாரு வெங்கடசாமி. ராணுவம் உருவாக்கி தந்த மிடுக்கெல்லாம் ஆர்த்ரைட்டிஸ் எனப்படுகிற முடக்குவாதத்துல காணாம போயிடுச்சு. 1 சிகிச்சைக்கு பிறகு மெல்ல மெல்ல எழுந்து நடக்க ஆரம்பிச்சாரு வெங்கடசாமி. தன்னை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லதான் இறைவன் சோதனைகளை கொடுக்கறான் என்று பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் அருள்வாக்கு வெங்கடசாமிக்கு போதுமானதா இருந்துச்சு. பிரசவம் பாக்குறதுக்கு வலுவான கரங்கள் தேவைப்படும் அப்படின்ற காரணத்தினால வேற வழியே இல்லாம நண்பர் சொன்ன ஆப்டமாலஜி பக்கம் போனாரு. வெங்கடசாமிய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை பள்ளி காலத்திலேயே அதிகமா உடல் நலம் பாதிக்கப்பட்ட வெங்கடசாமி படிப்பை தொடர முடியாம போயிருந்தா, அதுக்கப்புறம் பிஎஸ்சி வேதியியல் படிப்புக்கு பிறகு வேற வேலைகளுக்கு போயிருந்தா, தகப்பன் சொன்ன வழியில வக்கீலாவே மாறி இருந்தா, ஒருவேளை ராணுவ சர்வீஸ தொடர்ந்திருந்தா, இல்லனா ராணுவத்தோட போர் நுனியில ஏதாவது நிகழ்ந்திருந்தா, தோல் நோய், முடக்குவாதம் இதனால மருத்துவத்தை தொடர முடியாம போயிருந்தா, அல்லது ஒரு மகப்பேறு மருத்துவரா ஆயிருந்தா, இதுல எது நடந்திருந்தாலும் வெங்கடசாமி என்கிற மாண்புமிகு மனிதன் மூலமா பல லட்சம் மனிதர்கள் பார்வை அடைந்திருப்பது தடுக்கப்பட்டிருக்கும். அவங்க பார்வை அடைய வேண்டி இருந்ததாலதான் வாழ்க்கை வரவேண்டிய இடத்துக்கு அவரை வரவழைச்சது. கண் மருத்துவத்துல டிப்ளமோ பட்டம் வாங்கின இவரு தமிழகத்துல முதல் MS பட்டம் வாங்கின 5 டாக்டர்கள்ல ஒருத்தரா பெருமை அடைஞ்சாரு. 1950 வாக்குல ஆபரேஷன் செய்யறவங்க கிளவுஸ் அணியறது பழக்கத்துல வரல. ஆர்த்ரைட்டிஸ் பாதிப்பால திருக்கி கொண்ட விரல்களோட இருந்த வெங்கடசாமிய
அப்போதிருந்த தலைமை மருத்துவர் ஆபரேஷன் செய்ய அனுமதிக்கலையாம். பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல டாக்டர் வி அவர்களை கை விரல்கள் வளைந்திருக்கிறத பார்த்து அவரை ஒரு தொழுநோயாளி அப்படின்னு பல பேர் பல இடங்கள்ல அவமானப்படுத்தினாலும் மக்கள் மீதான தன்னோட அன்பை மாத்திக்கொள்ளவே இல்லை டாக்டர் வி. மருத்துவ கல்லூரியில படிச்சிட்டு இருக்கும் போதே அவரோட அப்பா மரணம் அடைஞ்சாரு. குடும்ப பொறுப்பும் இவர் வசம் வந்துச்சு. தந்தையோட மறைவுக்கு பிறகு தம்பி தங்கைகள் எல்லாரையும் தொடர்ந்து படிக்க மெனக்கெட்டாரு வெங்கடசாமி. 1956 வருஷம் சென்னை எழும்பூர் அரசு கல்லூரியில இருந்து பேராசிரியர் பதவி உயர்வோடு மதுரை எர்ஸ்கின் அரசு மருத்துவமனைக்கு மாற்றலானாரு வெங்கடசாமி. இப்போ இது ராஜாஜி மருத்துவமனைன்னு சொல்றாங்க. இந்த மருத்துவமனைக்கு தான் தாம் பதவி ஏத்துக்க போனாரு. இவர் பதவி ஏற்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துதான் அங்க மருத்துவ கல்லூரி செயல்பட தொடங்கி இருந்துச்சு. சென்னை மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற ஆப்டமாலஜி துறை மாதிரியே அங்கேயும் உருவாக்கி அதை மேம்படுத்துற பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டுச்சு. அத மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொண்ட வெங்கடசாமிக்கு எந்த ஒரு அறுவை சிகிச்சைய அவர் ஒரு முறை செய்யறதுக்கு கூட அனுமதிக்கலையோ, அதே அறுவை சிகிச்சைய பல பேர் மத்தியில பலருக்கு சொல்லி கொடுக்க பல முறை செஞ்சு காட்டினாரு. மிக நுட்பமான கண் அறுவை சிகிச்சைய தன்னோட வளைந்த விரல்களால் வெங்கடசாமி செஞ்சு முடிக்கும் லாவகத்தை வியக்காதவங்க அந்த காலத்துல யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும். மதுரை மருத்துவ கல்லூரி முழுவதும் அவருடைய புகழ் பரவ ஆரம்பிச்சது. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் நண்பனாகவும் திகழ்ந்தாரு வெங்கடசாமி. மருத்துவமனையோட முன்னேற்றத்திற்கு இவர் முன் வச்ச எல்லா திட்டங்களையும் அரசாங்கமும் ஏத்துக்குச்சு. அந்த காலத்துல பேஷன்ஸையும் அவங்களோட அட்டெண்டன்ஸையும் மானாவாரியா திட்டுறதும் மரியாதை குறைவா பேசுறதும் நடைமுறையா இருந்த காலத்துல தான் அன்பான நடத்த, உபசரிப்பு, கருணை, சிகிச்சை இதன் காரணமா எல்லாருக்குமே அபிமானத்துக்குரியவரா மாறினாரு வெங்கடசாமி. மனிதர்களிடத்துல எந்த பாகுபாடும் இல்லாம காசு உள்ளவங்க, காசு இல்லாதவங்க, படிச்சவங்க படிக்காதவங்கன்னு யாரையுமே தரம் பிரிக்காம எல்லார் மேலையும் அன்பு மழைய பொழிஞ்சாரு. பார்வை குறைபாடு சார்ந்த பல பிரச்சனைகளை கடவுள் விட்ட வழி, தலைவிதி, பரம்பரை சாபம் இப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்த காலகட்டத்துலதான் அறிவும் இல்லாம வழி நடத்த யாரும் உதவாம பார்வைய மொத்தமாவும் படிப்படியாவும் இழந்தவங்க பல லட்சம் பேர் இருந்தாங்க. அரசாங்கத்தாலையும் தேவையான அளவு மருத்துவ வசதிய பண்ணி தர முடியல. வறுமை காரணமாகவும் வயதானா கண் தெரியாது அப்படின்ற மூட நம்பிக்கையின் விளைவாவும் கண் ஆபரேஷன் செஞ்சா செத்து போயிடுவோம் அப்படின்ற பயத்தோட காரணமாகவும் பலரும் விழிகளோட செயல்பாட்டை இழந்து பாதிக்கப்பட்டிருக்கிறத உணர்ந்த வெங்கடசாமி தொடர்ச்சியா கண் குறித்த விழிப்புணர்வை உருவாக்க வேண்டிய தேவைய எப்பவுமே யோசிச்சபடியே இருந்தாரு. போதிய விஷய ஞானம் இல்லாத காரணத்தால காலத்தால கண்களை இழந்து உறவுகளால கைவிடப்பட்டு பிச்சை எடுக்க வந்தவங்களை பார்த்து மனம் கலங்கி போனாரு வெங்கடசாமி. இந்த உலகத்துல எத்தனை சிரமம்னாலும் யாருமே பார்வை குறைபாடால தவிக்க கூடாது அப்படின்றதுல உறுதியாவே இருந்தாரு. நாடு முழுக்க கண் சிகிச்சை குறித்த முகாம்களை நடத்துவதன் மூலமாதான் நோய் குறித்த விழிப்புணர்வையும் பல கட்ட சிகிச்சைகளையும் மக்களுக்கு நன்மை பயக்கும் அளவுக்கு சாதிக்க முடியும் அப்படின்றத பல முறை தன் துறை சார்ந்த மருத்துவர்களுக்கு தெரிவிச்ச வண்ணமே இருந்தாரு வெங்கடசாமி. பல மருத்துவ முகாம்களை தொடர்ந்து வெற்றிகரமா நடத்த ஆரம்பிச்சாரு. அரசாங்கம் அவரோட முயற்சிகளை அனுமதிச்சதே ஒழிய அதனால சொற்ப தொகையதான் முகாம் நடத்துவதற்கு ஒதுக்க முடிஞ்சது. ஆனாலும் முயற்சியை மட்டுமே கைவிடாத வெங்கடசாமி பல நல்ல உள்ளங்களின் ஒத்துழைப்போடு தொடர்ந்து நடத்தினாரு. லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் போன்ற நிறுவனங்கள், லாப நோக்கற்ற மற்ற கழகங்கள்னு எல்லாரையுமே ஒருங்கிணைச்சு இத்தகைய முகாம்களை நடத்த ஆரம்பிச்சாரு. டீ கல்லுப்பட்டி, பழனி கோவில்பட்டி, பெரியகுளம், தென்காசி, திருச்செந்தூர், தேவக்கோட்டை, காரக்குடின்னு மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கள்லயும் முகாம்கள் நடத்தினாரு. 1965 வருஷம் டிசம்பர் 23 கண் பார்வை இழந்தவர்களுக்கான மறுவாழ்வு முன்னோடி மையம் தொடங்கப்பட்டுச்சு. இந்த மையத்தோட இயக்குனர் பொறுப்புல வெங்கடசாமி திறம்பட செயல்பட்டாரு. கண் மருத்துவத்துக்காகவே மதுரையில ஒரு சிறப்பு மருத்துவமனை ஒன்ன கட்ட ஆரம்பிச்சாரு. 1 லட்சம் ரூபாய் நிதியும் 3 ஏக்கர் நிலமும் தமிழக அரசு இதுக்காக ஒதுக்கி கொடுத்தாங்க. 1973 ஓய்வு பெற வேண்டிய வெங்கடசாமிக்கு மேலும் 3 வருஷத்துக்கு பணி நீட்டிப்பு செஞ்சு இவரோட சேவைக்கு சிறப்பு செஞ்சாங்க. 76 வருஷம் அக்டோபர் மாசம் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற வெங்கடசாமி அதுக்கப்புறம் ஓய்வே இல்லாம பல வேலைகளை செஞ்சாரு. தன்னோட ஓய்வுக்கு அப்புறமா முழுக்க முழுக்க மருத்துவ சேவையிலேயே ஈடுபட்டாரு. கோவிந்தப்பா வெங்கடசாமி, லக்ஷ்மி அம்மாள் இவங்களோட பெயர்கள்ல இருந்து முதல் எழுத்துக்களை கூட்டி கோவில் அறக்கட்டளைய ஆரம்பிச்சாரு. இதன் மூலமா மதுரை, தேனி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்,
பாண்டிச்சேரி போன்ற இடங்கள்ல அரவிந்த் கண் மருத்துவமனை கிளைகள் தொடங்கப்பட்டுச்சு. இந்த கிளைகள்ல உலகத்தரமான கண் சிகிச்சை அளிக்கப்படுது. பார்வையற்றவர்களுக்கும் விழி குறைபாடு கொண்டவர்களுக்கும் முதியவர்களுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இன்னும் பலவிதமான தேவை உள்ளவர்களுக்கும் சேவை செய்யறதுல ஆசியாவிலேயே முதலிடத்துல இருக்கிறது அரவிந்த் கண் மருத்துவமனை. அரவிந்த் மருத்துவமனையில இலவச பிரிவுல 580 பேரும் கட்டண பிரிவுல 176 பேரும் சிகிச்சை பெறும் வசதியோட கோவையில அரவிந்த் மருத்துவமனையோட கிளை 1997 வருஷம் தொடங்கப்பட்டுச்சு. 750 படுக்கை வசதிகளோட பாண்டிச்சேரி அன்னையின் 125வது பிறந்த நாள்ல பிப்ரவரி 21 2003 அன்னைக்கு மேதகு குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களோட திருக்கரங்களால பாண்டிச்சேரியில அரவிந்த் மருத்துவமனை கிளை தொடங்கப்பட்டுச்சு. மதுரை சுற்று வட்டார பகுதிகளில் கண் விழிப்புணர்வையும் குறைந்த செலவில் மருத்துவத்தையும் மருந்துகளையும் கான்டாக்ட் லென்ஸ் கண் மருந்துகள்னு பல விஷயங்களை சாத்தியப்படுத்தினாங்க அரவிந்த் கண் மருத்துவமனை. இது மட்டும் இல்லாம அரவிந்த் குடும்பம் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த பல பெண்களுக்கு நர்சிங் பயிற்சி அளித்து வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க. சர்வதேச லைன்ஸ் கிளப் $12,00,000 நன்கொடையா கொடுத்திருந்தாங்க. அதை வச்சு மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு எதிரிலேயே லைகோ, அதாவது லைன்ஸ் அரவிந்த் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்யூனிட்டி ஆப்தமாலஜி அப்படின்ற படிப்பை 1984 வருஷம் தொடங்கினாங்க. கன்சல்டிங் ஃபீஸ் வெறும் 20 ரூபாய் தான். அதுக்கப்புறமா அதை 30 ரூபாவா மாத்தினாங்க. இப்ப வரைக்கும் 50 ரூபாவை தான் கன்சல்டிங் ஃபீஸா வாங்கிட்டு இருக்காங்க. 1992 வருஷம் ஆரோ லேப் நிறுவனம் மதுரையில தொடங்கப்பட்டுச்சு. 1500 ரூபாய்க்கு வெளியே விற்கப்பட்ட மருந்துகள் வெறும் 250 ரூபாய்க்கு இந்த இடத்துல கிடைச்சிச்சு. 30 பேர்கிட்ட கட்டணத்தை வாங்கி 70 பேருக்கு இலவச மருத்துவம் கொடு அப்படின்றதுதான் வெங்கடசாமியோட தத்துவம். இதே தத்துவத்தோட அடிப்படையில தான் அரவிந்த் கண் மருத்துவமனை இயங்கிட்டு வருது. அவர் மறைஞ்சு போனாலும் அவருடைய சந்ததியினர் அர்ப்பணிப்பு உணர்வால அவரோட வழியில ஒத்த சிந்தனையோட இன்னைக்கும் விழி குறைபாடு அப்படின்றத எதிர்த்து மாபெரும் புரட்சியை நடத்திட்டு வராங்க. அரவிந்த் கண் மருத்துவமனை நம்ம எல்லாராலையுமே வாழ்த்தப்பட வேண்டிய ஒரு நிறுவனம் தான். மக்களுக்காகவே வாழ்ந்த வெங்கடசாமி திருமணம் செஞ்சுக்கல. அவரோட சகோதரன் சீனிவாசன் கூட தான் அவரோட வாழ்நாள கழிச்சாரு. 3 தலைமுறைகளை சேர்ந்த 35க்கும் மேற்பட்டவங்க அரவிந்த் குழுமத்துல பல முக்கிய பொறுப்புகளை நிர்வகிச்சிட்டு வராங்க. ஆன்மீக நாட்டத்தோட முன்னெடுக்கப்படுற காரியம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது நிறைவேறும் அப்படின்றதுதான் வெங்கடசாமியோட நம்பிக்கை. அவரோட வாழ்க்கை நமக்கெல்லாம் கற்றுத்தர பாடமும் அதுதான். வெங்கடசாமி தன்னோட 87வது வயதுல 2006 வருஷம் July 7 மதுரையில காலமானாரு. இந்திய அரசாங்கத்தோட மிகப்பெரிய விருதான பத்மஸ்ரீ விருது, சர்வதேச ஹெலன் கெல்லர் விருது, டாக்டர் பி.சி. ராய் விருது, பார்வை அறுதலை தடுக்கும் ஏஜென்சியின் சார்பா வழங்கப்பட்ட வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு பல விருதுகளை வாங்கியிருக்காரு. வெங்கடசாமி என்பது வெறும் மானிடரின் பெயரல்ல, விழி வள்ளலின் புகழ். வாழ்க அவரது புகழ்.